வணக்கம் வியர்ஸ். நாம் இப்போ நவராத்திரி விழாவில் லக்ஷ்மியை தியானிக்கிற கட்டத்தில் இருக்கிறோம். நேற்றிலிருந்து 3 நாளைக்கு மகாலட்சுமியை நம்ம துதிக்கணும். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கு, மொதல் 3 நாட்கள் சக்திக்கு. இப்படி ஆன்மீக பெரியோர்கள் வகுத்துருக்காங்க. இப்போ இந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் என்னன்னு அறியதுக்கு பார்த்திங்கன்னா, பகவத் இவர் ஆதிசங்கரர் பிக்ஷாம் தேகின்னு சொல்லி பிச்சை எடுக்க கிளம்புறார். அவர் பிச்சை எடுக்கிறது குறைஞ்சது 3 வீட்டில் தான் எடுப்பார். அப்படி இருக்கையில் 1 வீட்டில் வந்து கேட்கார், பவதி பிக்ஷாம் தேகிங்கார். அந்த பெண்மணி பார்த்தா ஏழ்மையே கோலமாக இருக்கா. அவள் உருவத்திலே தெரியுது கந்தல் புடவை, வாடின முகம் ஆன்னு இருக்கிறான். அந்த நிலமையிலையும் இந்த பிக்ஷாம் தேகின்னு இவரை பார்த்ததும் வீட்டுக்குள்ளே போய் நம்பிக்கையோடு 1 நெல்லிக்கனியை கொண்டுட்டு வரான். அவள் தேடி பார்த்ததில் அந்த நெல்லிக்கனி தான் கிடச்சிருக்கு. சரி, இதையாவது அவருக்கு கொடுப்போன்னு வந்து அவருடைய பிக்ஷை பாத்திரத்தில் போடுதான். இந்த நெல்லிக்கனியை போட்டதும், ஏம்மா உனக்கு இவ்வளோ வருமை அப்படின்ட்டு மகாலட்சுமிகிட்ட கேட்கார். அவர் தான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, தெய்வங்கள் கூட எல்லாம் பேசுவார்ல. இப்போ ஏன் இந்த நிலைமை தாயே, அவளுக்கு நீ இறக்கப்படக்கூடாதா, நீ தான் எல்லாத்துக்கும் படி இழக்கிறவளாச்சேன்னு கேட்குறாரு மகாலட்சுமிகிட்ட. தயவுசெய்து அந்த பெண்ணுக்கு மாத்திரம் நீ கேட்காத, ஏன் இவ்வளவு இதாக சொல்கிறீங்க அப்படின்னு சங்கராச்சாரியார் கேட்கார். ஆதிசங்கரர் கேட்குறாரு மகாலட்சுமிகிட்ட. அவள் வந்து போன பிறவியில் யாருக்குமே எந்த தானமுமே கொடுக்கலை, தானே தானேன்னு வாழ்ந்தா. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் கருணையே காட்ட மாட்டேன். போன பிறவியில் அவள் செஞ்ச பாவத்தை இந்த பிறவியில் அனுபவிக்கணும், நீ தயவுசெய்து அதை பற்றி பேச வேண்டான்னு சொல்கிறான். அப்போ பாகவத் சங்கரர் வந்து ஏழைகளுக்கு இறங்குறவரில், அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது உண்மைதாம்மா, ஆனால் இப்போ பாரு, இவ்வளவு கொடிய வறுமையிலையும் அந்த 1 நெல்லிக்கனி கூட தான் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலான்னு நினைக்காம ஏன் பாத்திரத்தில் போட்டாலே, அப்போ அந்த ஈகை குணத்துக்கு நீ ஏதாவது கொடுக்கணும்ல, கொஞ்சமாவது அவ ஜீவனத்துக்காவது கொடு அப்படின்னு சொல்லி கரை கெஞ்சி கூத்தாடி கேட்குறார். இந்த ஏழ்மேலையும் அதான், நம்ம 1 இட்லி சாப்பிட்றோம், பக்கத்தில் யாராவது பசிச்சு நின்று அந்த பாதி இட்லியை கொடுத்துட்டு சாப்பிட்டா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கருணையை நீ நினச்சி பார்த்து இறக்கம் காட்டு. நான் உன்னை போற்றி 11 பாடல்கள் கனகதாரா ஸ்தோத்திரன்னு பாடினேனே, அந்த பாடலுக்கு 1 உயிர் கொடுக்கவாது நீ அவளுக்கு அருள் கொடு அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. அதுக்கப்புறம் மகாலட்சுமி உண்மைதான், இவ்வளவு வறுமையிலையும் அந்த நெல்லிக்கனியவாவது கொடுக்க அவளுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி அருள் செய்கிறாள். அப்போ தான் தங்க நெல்லிக்கனி மலையாக கொட்டுது. இந்த மாதிரி இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தான் தானே நம்ம வாழக்கூடாது. சாப்பிட்றதுல ஒன்று 1 பங்கைனாலும் யாருக்காவது கொடுக்கணும். அதுவும் வந்து வாசலில் நின்று கேட்டால், 4 இட்லின்னா 1 இட்லியாவது கொடுக்கணும். அப்படி வாழணுங்கிறதத்தான் இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது. சுயநலமாக வாழ்ந்தால் இப்படி நிலமை தான் நமக்கு வரங்கிறத சொல்லுது. கர்ணன் எப்படி அத்தனை தானம் செஞ்சு 1 அன்னதானம் செய்யாதனால பசி அடங்காமல் 1 பெரு இந்த விரலை வைக்க பசி அடங்க யம பகவான்கிட்ட கேட்கும்போது, இந்த 1 விரலால் நீ அன்னதான மண்டபத்தை காட்டுன, அதனால தான் உனக்கு பசி அடங்குது, நீ அன்னதானம் செய்யலை உனக்கு இப்படி தான் பசிக்கும்ட்டார். அதை கழிக்கிறதுக்கு தான் புரட்டாசி மாதம் 15 நாள் வந்து அவர் இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுத்து அந்த பாவத்தை கழித்தார். அந்த 15 நாள் தான் புரட்டாசி மாதம் மாவழி அமாவாசைன்னு கொண்டாடுதாங்க. அதனால் மக்களே, நம்ம என்ன செய்யணும், வள்ளுவர் சொன்ன மாதிரி இறக்கம் காட்டணும். எந்த மனசில் இறக்கம் இருக்கோ அந்த மனசில் கடவுள் இருக்கார். இந்த மகாலட்சுமிக்கு உள்ள துதி பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி
தன்னோ லக்ஷ்மி பிரசோத யாத்து. இந்த மூணு வரி மந்திரம் சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகன்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். இப்போ மகாலட்சுமி மேலே ஒரு துதி பாடல் சொல்கிறேன். அம்பானி இறங்காயினில் புகழேது, நிகில ஜெகநாத மார்பில் வளர்த்தீரு. நீ இறங்காயினில் புகழேது, தாயிரங்காயினில் சேயுயிர் வாழுமோ, சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌ பாக்கியலக்ஷ்மி, என்னை கடை கனியே அம்பானியிறங்காயினில் புகழேது. இந்த பாடல் வந்து குரு பகவானுக்கு பிரியமான மோகன ராகத்தில், அட்டானா ராகத்தில் அமைஞ்ச பாடல். இதை நீங்கள் பாடி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் நம்ம செல்வன்ஸ் வளத்தோடு இருக்கிறதுக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் லுடுங்கயலும் கலப்ப பூங்குவளை போதீர். பொறிவண்டே கண்படுப்ப தேங்காதே முக்கியிருந்து சீர்த்த மூளை பற்றி வாங்க குடம் நீரைக்கும் வள்ளல் பெறும் பாசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தெலோரம்பாவா. இந்த துதியையும் நீங்கள் தினமும் வீட்டில் சொன்னால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும், வறுமைங்கிறதே இருக்காது. லக்ஷ்மிக்கு உரிய தினமான இந்த நாளில் நாம் மகாலட்சுமியை தியானித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதுபோல் ஆன்மீக தொடர்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் எளிய பரிகாரங்கள் தலைப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம்.